முதல்வரிடம் வந்து பிரதமர் மோடி வந்து ஆதரவு கேட்டிருக்கிறார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதான் சொல்லலை, பொதுச் செயலாளருடைய முடிவை கேட்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா சார். அமைச்சர்கள்லாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு? அவர்கள்லாம் சரியாகி சரியாக வந்துடுவாங்க, சில பயத்தினால அப்படி பண்ணுறாங்க. அவர் மாத்திரம் இல்லை, யார் தெரிவிக்கிறாங்களோ எல்லாம் வந்து தங்கள் நிலையை உணர்ந்து தங்களை சரி செய்து கொள்கின்ற காலம் விரைவில். சார், இப்போ சில அதிமுக சில அமைச்சர்கள் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்லிட்டு இருக்க நிலையில் உங்களுடைய முடிவை, பொதுச் செயலாளர் முடிவை மற்ற எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா, இல்லை உங்களுடைய 35 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் கேட்டு முடிவு செய்ய முடியும்? 35 என்று நீங்கள் சொல்கிறீர்கள், 122 பேரும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், அவர்கள் அனைவரும் 1 ரூபாயாகத்தான் முடிவெடுப்பார்கள். ஆனால் 122 எம்எல்ஏக்கள் தானே சார் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு எதிராக கருத்து சொல்ல நினைல, பாஜகவுக்கான ஆதரவை அவர்களும் எதிரான நிலைப்பாடு நீங்களும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? முதல்ல சொல்லிட்டேன், பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பாங்கன்னு. அவங்க முடிவுக்கு 122 பேரும் கட்டுப்படுவார்கள். போதுமா சார்? மாட்டு இறைச்சி தடை விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? மாட்டு இறைச்சி தடை விவகாரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? கட்சி சார்பாக அவங்க நிலைப்பாடு என்ன சொல்லவில்லை, முதலமைச்சராகட்டும் எதுவும் கருத்து தெரிவிக்கவே இல்லை, உங்களோட நிலைப்பாடு என்ன? பாஜக ஆள்கின்ற கோவாவில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். மக்களை பாதிக்காத அளவிற்கு எந்த ஒரு சட்டமும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடு. எம்எல்ஏக்கள் வந்து சில பேர் பேரம் பேசி விளைவாங்கப்பட்டிருப்பதாகவும், அதில் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் வரைக்கும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. சில ஆங்கில தொலைக்காட்சி ஸ்டாலின் புகார் தெரிவிச்சிருக்காரு, ஆங்கில தொலைக்காட்சிகளில் வீடியோ வெளியாக இருக்குது, இதை குறித்து இதுவரைக்கும் நீங்கள் கருத்து சொல்லாமிருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன? எந்த தவறும் நடக்கவில்லை கூவத்தூரில், அதை பற்றி எந்த பயம், மடியில் கணம் இருந்தால் தான் நம்ம பயப்படணும். அவங்க சிபிஐ விசாரணை இதுக்கு போடுறாங்க, சிபிஐ தயாராக இருக்கலாம் சார்? சிபிஐ விசாரணை இன்டர்போல் விசாரணை இருந்தாலும் மடியில் கணம் இல்லாத பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை.